வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ். கப்பி ஃபிஷ் வந்து நல்ல ஒரு பிகினர் ஃபிஷ்னு சொல்லலாம். இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ்லாம் இதில் பார்க்கலாம். நீங்கள் மல்டி வெரைட்டிஸ் நீங்கள் நினச்சி பார்க்காத வெரைட்டிஸ் இருக்குது. கப்பி ஃபிஷ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெயின்போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெயின்போவில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கோ அதில் அந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அது மல்டிப்ளை ஆகி மிக்ஸ்டும் இருக்கும், சிங்கிள்ஸும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கலர்ஸு, ஸ்வாட் டைலு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நிறைய டெய்ல் வெரைட்டிஸ், அப்புறம் க்ரௌன் டெய்லெலாம் இப்போ புதுசு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்த கப்பி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ஸில் வந்து நிறைய அவங்களுக்கு கஸ்டமர்ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுன்றதுக்காக நிறைய பிரீட்ஸ் வந்து புதுசு புதுசாக உருவாக்கி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அது நல்ல ஒரு இது அதோடைய இது பேரை வந்து நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. இதிலே மல்டி கலரு, அப்புறம் கோய் கப்பி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஃபிஷஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கப்பி ஃபிஷ்ஷை. ஏன்னா இது வந்து ஒரு பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் லெஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ப்ளஸ் டேங்க்கு வந்து சின்ன சைஸ் இருந்தால் கூட போதும். ஒரு மினிமம் சைஸில் நீங்கள் வந்து இது ப்ரீட் பண்ணலாம், ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, நீங்கள் லைஃப் ஃபுட் போடணுன்னு அவசியம் இல்லை. எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். ப்ளஸ் வந்து இந்த மீனுங்க வந்து என்ன சொல்கிறது, ரெண்டு வேளை சாப்பாடு, அதாவது அது அதுக்கு வந்து ரெண்டு வேளை சாப்பாடே போதும். இதுக்கு இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட போட்டால் போதும். இந்த ஃபிஷஸ் வந்து எல்லா கண்டிஷனுக்கும் சூட் ஆகும், நம்ம வெதர் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அதாவது இல்லை இம்போர்ட்ஸ்லாம் நம்ம லாங் டைலு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மல்டி நீங்கள் நினச்சி பார்க்காத வெரைட்டிஸ் கலர்ஸு எல்லாமே இருக்குது. ரெயின்போ கப்பீஸ்னு தனியாக இருக்குது. அதாவது மல்டி கலர் அதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ரிஃப்ளெக்டிங் கப்பீஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ரேடியம் கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். வெயில் படும்போது அது மேலே இருக்கிற கலர்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப்பாக வச்சுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன ப்ரீடிங் டைமில் மட்டும் அது குட்டி அது சாப்பிடும், அது மட்டும் தான் பிரச்சனை. பட்டு மற்றபடி அந்த மாதிரி இல்லை, எதுவும் பிரச்சனை வராது அவ்வளோவா. பட் என்ன ஒரு சில நேரத்தில் இதுக்கு வந்து டிசீஸ் கொஞ்சம் அட்டாக் ஆகும். அதாவது நீங்கள் இதை இதோடைய மெயின்டெனன்ஸ் என்னென்னா பிகினர்ஸுக்கு வாட்டரை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதும், எந்த ஒரு டிசீஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் ஆகாது. ஏன்னா அந்த வாட்டர்னால் மட்டும்தான் அதுக்கு வந்து டிசீஸ் வருமே. அதாவது தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது, அதாவது என்ன சொல்கிறது, ரெண்டு தடவை க்ளீன் பண்ணணும். அதாவது எப்படின்னா மூணு நாள் விட்டு மூணு நாள் அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் டாப் ஃபில்டர் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெகுலராக போடுற மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்குமா, அதனால் அதுக்கு ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் போட்டால் போதும். இந்த தண்ணியை க்ளீன் பண்ணிடணும். அதாவது இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் டைமில் அது பூப்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த டேங்க்கில் வந்து. அதாவது காலையில் போட தேவையில்ல, அதாவது நைட் டைம் அந்த டைமில் அது தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்புறமேட்டு இந்த ஃபிஷஸ் வந்து ப்ரீட் ஆகிடுச்சுன்னா அந்த குட்டிங்களெல்லாம் தனியாக வச்சிடணும். ஏன்னா அது குட்டிக்கு அது சாப்பிடும், அதனால் அதுக்கு வந்து தனியாக வச்சிடணும். சப்போஸ் ஒரு சில கப்பீஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டிங்களை சாப்பிடாது. அதாவது அதுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன்ஸ்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சாப்பிடாது. பட் இருந்தாலும் சாப்பிடும், ஏன்னா லைஃப் ஒன்றுங்க எல்லா மீனுக்கும் பிடிக்கும். அது குட்டியை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி வச்சிடும், இல்லை ஒரு சில நேரத்தில் எல்லாமே சாப்பிட்றோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷஸ்க்கு வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நம்ம ஒரு வைல்டு கப்பீஸை பற்றியும் போட்டிருக்கிறேன். இந்த ஃபிஷஸ் வந்து நீங்கள் வைல்டு கப்பீஸோடு மிக்ஸ் பண்ணி விடலாம், அது ஒரு கிராஸ் ப்ரீடாக இருக்கும். நீங்கள் கூட நிறைய ப்ரீட்ஸ் வந்து உருவாக்கலாம் அது உங்களோட இது பொறுத்து. இந்த ஃபிஷஸ் வந்து பிகினர்ஸ் வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிஷ்னு சொல்லலாம். ஒரு நல்ல மல்டி கலரில் இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ரொம்ப சின்ன சைஸ், அதனால் பிகினர்ஸ்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபிஷஸை. அப்புறம் இதுலேயே நிறையா டெய்ல்ஸ் இருக்குது, நிறைய ஃபேன்சி டெய்ல்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த டெய்ல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்டிவ் ப்ரீடிங்ஸ் கூட பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். பட் மல்டி கலர்ஸில் வேணும் அப்படியே நான் கிராஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். இது கூட வந்து நிறைய மீன் இதே மாதிரி வெரைட்டி குட்டி போடுற வெரைட்டிஸிலோ இது மாதிரி வெரைட்டியோடு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரீடை உருவாக்க முடியும் புதுசாகவும். அது உங்களுடைய இது பொறுத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெய்ல் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த டெய்ல் அதால் நீந்த முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் அது மேல் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் தான் இருக்கும். டெய்ல் மட்டும் பாருங்கள் பெருசாக இருக்கும். இது ஒரு வகையான அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து ஈக்குவல் வந்து பீட்டா ஃபிஷ் மாதிரி தான். ஏன்னா இந்த பீட்டா ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும்
அந்த ஃபிஷ்ஷுக்கு ஈக்குவலான ஃபிஷ்ஷு நீங்கள் சின்ன சைஸில் நல்லா லெஸ் மெயின்டெனன்ஸில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலான இருக்கும் கலர்ஸு எல்லாமே சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும்னா, ஒரு என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியதான் இருக்கும். ஏன்னா பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன கொடுக்கணுன்றதை. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபீடிங் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக கொடுக்கணும். அதாவது ரெண்டு வேளை கொடுத்தா போதும், இல்லைன்னா ஒரு வேளை கொடுக்கணும். ஒரு வேளை கொடுத்தாலும் அது நல்லா திருப்தியை சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும், ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது. அது ஒரு மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபைட்டிங் அப்பப்போ பண்ணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபின் ராட் வரும், அதாவது ரக்கையை வந்து அரிச்சிரும், அந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும். அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து மட்டும் இதுக்கு வந்து எல்லோ ஸ்மூதி அந்த மாதிரி கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ஃபின் ராடை தவிர்க்கலாம். அப்படி இல்லையா, சரி மெடிசன்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் மெடிசன் யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். பட் இந்த மாதிரி ஃபின் ராடு இதெல்லாம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, தண்ணி அந்த மீனை செப்பரேட் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மீனை மட்டும் சர்க்குலே, அதாவது அந்த மீனுக்கு மட்டும் ஆக்சிஜன் கொடுத்து சர்க்குலேட்டில் வச்சுருப்பேன். அந்த மீனால் நீந்த முடியாது, பின்னாடி ரக்கையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நீந்த முடியாது. அதனால் அதுக்கு சர்க்குலேட் கொடுத்து பார்ப்பேன். ஆனால் எனக்கு வந்து அது வந்து பொழைச்சது இல்லை. பட்டு அந்த ஃபின் ராட் என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு புழு மாதிரி இருக்கும், அது ஒரு ராடில் அந்த இது ஃபின்னு மேலே பின்னாடி ரக்கை மேலே புழு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரக்கையெல்லாம் அதை நீங்கள் கையால் தேய்ச்சி விட்டாலும் சரி, அதை க்ளீன் பண்ணாலும் சரி, துணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, அந்த ஃபின் ராட் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அது அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியும், மற்ற மீனையாவது காப்பாற்றணும். பட் இந்த மீனை அந்த அஃபெக்டான மீனை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வச்சிடணும், செப்பரேட்டாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கணும். நான் பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கல் உப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு டேங்க்கை க்ளீன் பண்ண, அதாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது மூணு நாளுக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண சொன்னால், சப்போஸ் அந்தமாரி டாஃபில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது கல் உப்பு போட்டு, அதாவது கல் உப்பை கரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் டேங்க்கில் ஃபுல்லாக ஊற்றி நீ க்ளீன் பண்ணிட்டா போதும். தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேங்க்கில் மீனை விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மீனுக்கு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் வளரும், கெட்ட பாக்டீரியாஸ்லாம் அது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது பூப்ஸ்லாம் அப்படியே கடந்ததுன்னா அதுலேருந்து ஒரு புழு உருவாகும், அதை வந்து ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது அந்த மீனை, அது சாப்பிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை, அந்த புழு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வேறு ஒரு சில புழுலாம் இருக்குது, அது வந்து மீனை வந்து அஃபெக்ட் பண்ணும், குட்டிங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அதாவது பிறந்த குட்டிங்க்கு என்னென்னே தெரியாது, பட் ஆனால் அதுக்கும் ஃபின் ராட் வந்துடும், திடீர்னு வரும். அது வந்து ஒரு சில இது நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து என் வீட்டில் வந்து ஒரு பாண்டு மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சு நான் நிறையா ப்ரீட் பண்ணேன். அதாவது ஒரு 60 மேலே 80 மேலே இருக்கும் அந்த மீன்லாம் குட்டி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 70, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மீனாக குட்டி போட்டுச்சா எப்படி இருக்கும். அடுத்தடுத்த பேட்சாக வந்துட்டு இருந்தது, நான் பேட்சாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மோட்டர் அது டாப் ஃபில்டர் தான் வச்சு பண்ணால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டாப் ஃபில்டர் இல்லாததும் என்ன ஆச்சுன்னா, மீன் எல்லாமே ஒன்று ஒன்றா சாக ஆரம்பிச்சிருச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நல்லா சாகிறத. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். கப்பி ஃபிஷ்க்கு மெயினாக என்னென்னா, பாண்டு டைப்பில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல சர்வே ஆகும். இப்போ ஆல்கே இதெல்லாமே இருக்கிற மாதிரி அது நேச்சுரல் செட்டப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா சூட் ஆகும். பட் இப்போ சம்மர் டைம்லலாம் என்ன ஆகும், தண்ணி சூடாகும். அப்போ கப்பீஸ்லாம் சின்ன மீன்கள், அது வந்து வெயில் தாங்காது, அதனால் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கூலிங்கும் ரொம்பலாம் தாங்காது. பட் இருந்தாலும் கூலிங் வந்து ஒரு சில கப்பீஸ் வந்து தாங்கிடும், நல்லா தாங்கும். பட் இருந்தாலும் ஒரு சில மீன் வீக்காக இருந்ததுன்னா தாங்காது கூலிங்கு, அது செத்துடும். அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் வராது. பட் இருந்தாலும் நீங்கள் ஆசாசியாக வளர்க்குற ஒரு ஃபிஷ்ஷஸ் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து திடீர்னு சாகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட பக்கம் கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க ரெடியாக இருந்துக்கோங்க. பட் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது கப்பீஸ்க்கு வந்து அவ்வளோ கூலிங் அடிக்காது, கூலிங் வராது, பிரச்சனை வராது. பட் வெளில வைக்கும்போது, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட்டு மட்டும் தான் பிரச்சனை வரும் அப்பப்போ. அதை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மீன் வந்து நல்லா சர்வே ஆகும். அப்புறம் இதில் நிறைய வெரைட்டிஸ் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் செலக்ட் பண்ணுறது வந்து நல்லா செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஹைப்ரிட் பண்ணால் அதோடைய இம்யூன் சிஸ்டம் குறையுது. அதனால் ஒரு நேச்சுரல், அதாவது ஒரு ரொம்ப ஹைப்ரீடாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரீடு, அதாவது கொஞ்சம் நார்மல் ப்ரீடாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட அது லாங் லாஸ்ட் வரைக்கும் வரும். அதை நம்ம வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வரும். ஏன்னா இப்போ ரொம்ப ஹைப்ரீடாக இருக்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுது, அதுங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நேச்சுரல்லே இருக்காது. ஹைப்ரிட் பண்ண என்ன ஒன்றா வேறு வேறு மீனோட க்ராஸ் பண்ணும்போது க்ரௌண்டில் அப்படி இப்படின்னு புது புது ப்ரீடு உருவாக்குறாங்க, லாங் டைலு லாங் ஃபின்னு. அந்தமாரி ஃபின்ஸ் உருவாக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மீனுக்கு வந்து
இம்யூனி சிஸ்டம் அதாவது எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கம்மியாயிடும். அது வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு புது பிரீடு உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம நார்மல் கபீஸ் அதாவது நம்ம வீட்டில் குளத்துக்கு அதாவது நியர்பை குளத்தில் இருக்கிற கபீஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோட இம்யூனி சிஸ்டம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அது எப்படின்னா அதோட குட்டிங்களுக்கு மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும், இதுங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் நாம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கபி ஃபிஷ்ஷுக்கு வந்து மஸ்கிட்டோ லார்வா கொடுக்கலாம். அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மஸ்கிட்டோ லார்வா உருவாகக்கூடாது. பட் இருந்தாலும் உருவாயிடுச்சுன்னா அதை நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பிளட் வாம்ஸு இல்லை சாதா வாம்ஸே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி அது வாய் சைஸுக்கு போகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். அதிலே கொஞ்சம் பிளட் வாம்ஸு டிவி ஃபிக்ஸ் வாம்ஸ்னால் என்ன ஆகும்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும், அது வாய்க்குள்ளே ஈஸியாக போகும். அதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ண மட்டும் போதும். ஏன்னா பிளட் வாம்ஸு டிவி ஃபிக்ஸ் வாம்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், என்ன நூல் மாதிரி இருக்கும். அதுங்கெல்லாம் சாதா வாம்சை விட கொஞ்சம் நூல் மாதிரி மெலிசாக இருக்குமா, அதனால் அதுங்க வந்து ரொம்ப நீட்டுக்காக போயிட்டே இருக்கும். அப்புறம் ரெண்டு கபீஸும் பிடி தலையை ஒன்று வாழை ஒன்று பிடிச்சிக்கிச்சின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பிளட் வாம்ஸ் ஓடும்போது மட்டும் கட் பண்ணி நிறையா போடுற மாதிரி அதுங்களுக்கு பாஷா காட்டுங்க. அதாவது கட் பண்ணி நிறையா போடுற மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அதுங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா சண்டை போடாமல் சாப்பிடும். அப்புறமேட்டு இதில் வந்து டெய்ல் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னேன். இந்த டெய்ல் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே நிறைய டெய்ல்ஸ் இருக்குது. இந்த டெய்ல் வெரைட்டிஸில் தான் முக்கால்வாசி அவைலபிளாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டில். இதை பார்த்து உங்களுக்கு என்ன டெய்ல் வேணுமோ அந்த டெய்ல் வெரைட்டியில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பிளாக் கலர் கப்பீஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க டேங்கில், ஏன்னா பிளாக் கலர் கப்பீஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதாவது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கூலிங் நேச்சரும் இருக்கும். கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணுங்கள் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மேலே இது போல் அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் என்ன மீனை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். அப்புறமேட்டு நம்ம சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.